ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஜாம் அண்ட் ரெட் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் அப்படி நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் அண்ட் செகண்ட் எபிசோட பார்க்கலாம் சார். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக்அட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கு அடுத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிளப்பை தான் கட்டுறாங்க, அதுக்குள்ளே இருக்க பீப்புள்ஸும் பயந்து நிற்காங்க. ஏன்னா அந்த கிளப்பை சுற்றி ஃபுல்லாகவே ஜாம்பியாக இருக்குது. இதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரில. இதனாலேயே அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் மேனேஜர் அவரும் டிசைட் பண்ணாரு, இந்த மாதிரி இந்த மக்களை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். இதனாலேயே அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஜாம்பி கூட பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அக்கிராவை தான் காட்டுறாங்க, அவனும் அவனோட புல்லட் பைக்கில் மாசாக வந்துன்னு இருக்கான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை அவன் மீட் பண்ணி ஆகணுமா, இவன் எதுக்கு அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான்னு பாஸ்ட்ல நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த பாஸ்ட் சீன்லேயும் நம்ம அக்கிராவும் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவனை பார்த்துன்னு இருக்கான். அவனும் யோசிக்கிறான், நான் வண்டி தாடி வளர்த்த எப்படி இருப்பேன். இதனாலே அவன் அங்கே தாடியெல்லாம் வஞ்சி பார்க்குறான். ஆனால் அவன் அதில் நினச்சி பார்த்த மாதிரி அவனுக்கு தாடியே இல்லை. ஏன்னா இவன் நினச்சது ஏதோ ஆனால் வந்தது ஏதோ அந்த கதையாக இருக்குது. இதனாலேயே நம்ம அக்கிராவும் அந்த பக்கெட் லிஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தாடியை நான் கூலாக வளர்க்கணும் அதை வந்து அடிச்சிடறான். நம்ம அக்கிராவும் அப்படியே யோசனை இருக்கான், பார்த்தா டேங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து அவன் ஃபோனுக்கு. இதை பார்த்து நம்ம அக்கிராவுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா இவனோட இன்டர்நெட் திரும்பவும் வந்துச்சு. இதனால இவனால் பீப்புள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இதனாலேயே இவனும் அவனோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை செக் பண்ணுறான். ஏன்னா இது வரைக்கும் இவன் வேலை பார்த்ததுனால இவனுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட் செக் பண்ண கூட டைம் இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் நினச்சா எவ்வளோ வேணால் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவேன். இப்படி சொல்லிட்டு அவனும் வெளில வந்து பார்க்குறான். பார்த்தா வெளியில் எந்த மூலையில் பார்த்தாலும் ஜாம்பிகளாக இருக்குது. இதை பார்த்து நம்ம அக்கிராக்கே இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, அதாவது என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஜாம்பியாக இருக்குது, அதனால ஜாம்பி வந்து அவங்களே அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தாலும் ஃபோனை வந்து கம்மியான பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவனும் அந்த ஜாம்பியை பார்த்து சொல்கிறான், எனக்கு வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இருந்தாலும் அப்போ எனக்கு வேலை வேலைன்னு இருந்ததுனால என்னால் யாரு கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஆனால் நான் அந்த வேலையை பண்ணாலும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி பார்த்தாலும் நான் எதுக்கு ஓவர் டைமிங்லாம் பண்ணேன். இவனும் இப்படியே யோசனை இருக்கான். அப்போ தான் இவனோட ஒரு ஃப்ரெண்டு ஞாபகம் வரான். அந்த ஃப்ரெண்டும் இவன் கையில் சொல்லியிருப்பான், ஏய் அக்கிரா, நீ என்ன ஒன்றுமே வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கியா, என்ன எதுக்கு அந்த மாதிரி கம்பெனிலலாம் நீ வேலை செய்கிற, அந்த மாதிரி கம்பெனிலலாம் எதுக்கு ஜாயின் பண்ண, நானாக இருந்தால் இப்போதைக்கு வேலையை விட்டு போயிட்டுருப்பேன், அதனால தான் சொல்கிறேன், நீயும் வேலையை விட்டுடு, ஜாலியாக உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம அக்கிராவும் இந்த மாதிரி டைம்லேயும் ஜாம்பி கூட சர்வே பண்ணுற ஒரே ஒருத்தன் அவன் வண்டி தான். அவன் வந்து கண்டிப்பாக ஜாம்பி கையிலேருந்து தப்பிச்சிருப்பான். கெஞ்சோ, எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் நீ வந்து ஜாம்பி கையிலேருந்து தப்பிச்சிருப்ப, அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட ஹோட்டலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம கெஞ்சோட அப்பார்ட்மெண்ட்டை தான் கட்டணுமே, வெளியிலேயும் ஃபுல்லாகவே ஜாம்பியாக இருக்குது. நம்ம கெஞ்சவும் இப்போ தான் எழுந்திருக்கான் போல் அவனும் லைட்டாக வெளில பார்க்குறான். இதை பார்த்து அவனும், என்னடா நடக்குது இங்கே, இதெல்லாம் ஜாம்பியா. அவனும் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான், ஏன்னா எங்கே பார்த்தாலும் டெட் பாடிஸ் அண்ட் ஜாம்பி இதெல்லாம் அங்கே இங்கேன்னு சுற்றின்னு இருக்கு. அவனும் கதவை மூட்டு, நான் வந்து எங்கே தான் மாட்டிக்கினேன், ஆமாம் இங்கே என்ன தான் நடக்குது, அதுவும் இல்லாமல் இங்கே மொத்த பேருமே ஜாம்பியாக இருக்காங்க. இதனாலேயே இவனுக்கும் பைத்தியம் பிடிக்குது, ஏன்னா இவன் மூணு நாளாக இங்கே அடைஞ்சு கிடக்கிறான், அதுவும் இல்லாமல் வெளிலேயும் ஜாம்பி உள்ளேயும் ஜாம்பி, ஏன்னா இங்கே எந்த ஜாம்பியும் இவன் கட்டி போட்டு வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் எந்த பொருளும் மிச்சமாக இல்லை, என் கையில் இருக்கிறதுனா அது வெறும் தண்ணி வண்டி தான். இப்போ தான் இவனோட பேரே சொல்கிறாங்க, இவனுக்கு 24 வயசாகுது, இவனோட பேரே கெஞ்சோ, ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி இந்த நாளை ஓட்ட போகிறேன். இதனாலே இவனுக்கும் பயங்கரமாக பைத்தியம் பிடிக்குது, இவனும் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருக்கான். அப்போ தான் திடீர்னுட்டு இவனோட ஃபோன் அவர் எங்காவது பார்த்தா நம்ம அக்கிரா தான் கால் பண்ணுறான். இதை பார்த்த இவனும், அக்கிராவா இப்படின்னு அவனும் கால் எடுக்கிறான். ஹே படி, என்ன நீ ஒன்று உயிரோட இருக்க, நீ உயிரோட இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உன்னை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஏன்னா நான் உன்னை மீட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குடிச்சு நின்றோம். ஆமாம் பாட்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆமாம், உன்னோட வாய்ஸ் எதுக்கு ரொம்பவே லோவாக இருக்குது, ஏதோ நீ சாப்பிடாத மாதிரி பேசுகிற, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் வந்து சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு. ஆமாம், நீ எதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, அதுக்கா அதுக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது, நான் வந்து உன்னோட ஏரியாக்கே வந்து சொல்கிறேன். சரி அது இருக்கட்டும், நான் எப்படி இங்கேருந்து வெளில போகிறது, இங்கே மொத்தமாக ஜாம்பியாக இருக்குது, நான் நினைக்கிறேன் நான் வந்து இங்கே இறக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட நம்ம அக்கிராவும், என்னையா நீ சொல்கிற, உன்னோட மச்சான் நான் இருக்கேன், நீ சொல்லு, நான் உன்னோட ஏரியாவுக்கு வந்து உன்னை காப்பாற்றுறேன், உன்னோட அட்ரஸை சொல்லு. இதை கேட்ட அவனும் அவனோட அட்ரஸை சொல்கிறான். இதனாலேயே நம்ம அக்கிராவும் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறான். நிச்சயம் இல்லை, நம்ம அக்கிராவை தான் காட்டுறாங்க, அவனும் அவனோட மாசான புல்லட் பைக்கில் அவனை காப்பாற்றலன்னு போயின்னு இருக்கான். அவனும் போகிற வழியிலேயே யோசிக்கிறான், இந்த மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அவன் தான், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஸ்போர்ட்ஸில் தான் இருந்தோம், அதனாலேயே என்னமோ தெரியல நாங்கள் வந்து அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறினோம், இதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே இத்தனை நாளாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நானும் அவனும் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கும் போது எப்பயுமே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், ஏதோ எங்களுக்கு டெய்லி பார்ட்டி பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணும், அதுவும் இல்லாமல் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துன்னு இருந்தேன்,
ஆனால் நான் எப்போ இந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல் இது எல்லாத்தையும் கிராஜுவேட் ஆகி நான் வெளில வந்தனோ அப்பத்துலேருந்து என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் மாடாக உழைக்கணும் அந்த கம்பெனிக்காக, ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்கள நிறையவே கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் வேற இருக்கு. இதனாலேயே அவனுக்கும் நிறைய பேரை தெரியும், அதாவது பணக்காரங்க லிஸ்ட்ல இருக்கவங்கள. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், அவனுக்கு நிறையவே கேர்ள் ஃப்ரெண்டு வேற இருந்தாங்க. ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் வந்து மாடாக உழைக்கணும் இந்த கம்பெனிக்காக. ஏன் வீக்கெண்டு கூட எனக்கு டைம் கிடைக்காது, அப்போ கூட நான் உழைச்சிருந்தா இருப்பேன் இந்த கம்பெனிக்காக. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படி இல்லை, அவனுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறையவே அவர் இருக்குது. ஆனால் நான் இந்த கம்பெனிக்காக மாடாக உழைச்சின்னு இருக்கேன். இதனாலேயே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் தந்தான், ஹேய் நீலாம் இந்த கம்பெனியில் எதுக்கு ஒர்க் பண்ணுற, அதான் உன்னை இப்படி தேய்த்தின்னு உன்னை தேய்க்கிறாங்களே, நீ இந்த கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு போடா, ஏன்டா இதில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு அவனும் சொன்னான். இதெல்லாம் கேட்டால் நம்ம அக்கீராமோ, ஏற்கனவே அவன் பொறாமையில் இருக்கான், இந்த மாதிரி இவனோட லைஃப் எவ்வளோ மாறிச்சா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இவன் வேறு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டானா, இதனாலே இவனும் பயங்கரமாக கோமாயிடுறான். சீனோ ஷிஃப்ட் ஆகுது நெக்ஸ்ட் இல்லை, அவனை தான் காட்டுறாங்க. அவனும் ஒரு ரூமில் உட்காந்து இருக்கான், அப்போ தான் திடீர்னு ஹாரன் அடிக்கிற மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இதை கேட்டு அங்கே இருக்க ஜாம்பி எல்லாமே அங்கேயே போய் மூட்டின்னு இருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம அக்கீராவோட வேலை தான். ஏன்னா அவன் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஹாரன் அடிச்சா இங்கே ஜாம்பி வரும்னு. அதனாலேயே பாய் போல பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி இருக்கு. அந்த ஜாம்பியும் அங்கேயே போய் முட்டின்னு இருக்கு. நம்ம அக்கீராவும் இதுதான் டைமு அப்படின்னு அவனும் அந்த ஃபவுண்டைன்லேருந்து வெளில வரான். அவனும் அங்கே இருக்க ஜாம்பிலாம் கிளியர் ஆனனால அவனும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம கெஞ்சவும் அவனோட ரூமை விட்டு வெளில வரான், ஏன்னா அங்கே இருக்க ஜாம்பி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இதனாலேயே அவனும் தேடினே வரான், இந்த மாதிரி அக்கீரா இங்கே தான் இருப்பான் அப்படின்னு. இவனும் தேடின்னு வரும்போது ஏதோ ஒரு உருவம் வந்து இதை பார்த்து அவனும் ஜாம்பின்னு நினைக்கிறான். பார்த்தா நம்ம அக்கீரா தான். நம்ம அக்கீராவும் அவனோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறான். அவனும் சொல்கிறான், கெஞ்சோ அக்கீரா, கெஞ்சோ அக்கீரா இப்படின்னு. நம்ம அக்கீராவும் அங்கே எமோஷ்னல் ஆகி அழுவ ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், கெஞ்சோ நீ வந்து கரெக்டாக தான் சொன்ன, நான் வந்து அன்னைக்கு அந்த ஜாபை விட்டு இருக்கணும், ஆனால் நான் தான் பொறாமையிலேயே, நீ வந்து நல்லாவே வாழ்ந்துட்டியா, அதனால நான் தான் இக்னோர் பண்ண உன்னை, அதுவும் இல்லாமல் நீ கொடுத்த அட்வைஸையும் நான் கேட்டுக்கல, கெஞ்சோ என்னை மன்னிக்க முடியுமா அப்படின்னு அவனும் கேட்குறான். இதை கேட்ட கெஞ்சோவும், என்ன சொல்கிற நீ வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக தான் வந்தியா, ஏது இந்த சின்ன ஒரு நாலு வார்த்தையை சொல்கிறதுக்கா, இவங்களாம் இப்படி பேசி நடக்கும்போது திரும்பி பார்த்தாங்க ஜாம்பியும் வந்துட்டு. ஏன்னா நம்ம அக்கீரா வந்து பயங்கரமாக கத்தியிருப்பான், கெஞ்சோ கெஞ்சோன்னு. இதனாலேயே அந்த ஜாம்பிக்கும் கேட்டிருக்கோம், இதனால தான் இங்கே ஜாம்பியும் வந்திருக்கும். இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே, ஐயோ இங்கே இருந்தால் நம்ம கன்ஃபார்மாக சேர்த்து போயிடுவோம். இதனாலேயே அவங்களும் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ரூஃபோட டாப்புக்கே வந்துடுறாங்க. அவங்களும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இந்த டோரை மூடினா தான் நம்மளால ஜாம்பிக்குன்னு தப்பிக்க முடியும். இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே அந்த டோரை மூடவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கெஞ்சமும் கொஞ்சம் பயப்படுறான், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நம்ம அக்கீராவும் சைடில் நின்று இருக்கான். அவனும் சொல்கிறான், வேற என்ன நம்ம வந்து வேற பில்டிங்க்கு தாவ போகிறோம். இதை கேட்டு கெஞ்சவும், பில்டிங் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, நம்மளால போய் சேர முடியுமா என்ன, அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்ம வந்து இங்கேருந்து குதிச்சாகணும் இப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் அங்கேருந்து தவறான். இதை பார்த்து கெஞ்சவும், ஏ அக்கீரா போகாத அப்படின்னு அவனும் கத்துறான். பார்த்தா நம்ம அக்கீராவும் பில்டிங்கை விட்டு பில்டிங்காக தாவி போயின்னு இருக்கான். என்னதான் அவன் தாவினாலும் அவனுக்கும் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு, இதனாலேயே அவனுக்கும் ரத்தம் ஊற்றுது கொஞ்சம். என்னதான் நம்ம அக்கீரா அந்த பில்டிங்கை விட்டு பில்டிங் தாவி இருந்தாலும் இதை பார்த்து நம்ம கெஞ்சோக்கு அவ்வளவோ தைரியமே இல்லை. ஏன்னா பில்டிங்கை விட்டு பில்டிங் தாவணும்னா அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். இதனாலேயே அவனும் சொல்கிறான், அக்கீரா என்னை வந்து மன்னிச்சிரு, நீ வந்து உன்னோட உயிரை கூத்து நீ வந்து என்னை காப்பாற்றணும்னு இங்கே வந்திருக்கு, ஆனால் என்னால் இதை பண்ண முடியாது. இந்த சைடு அந்த டோரை தான் காட்டுறாங்க, அங்கே இருக்க ஜாம்பியும் அந்த டோரை திறக்கலான்னு ட்ரை பண்ணிருக்கு. இந்த சைடு நம்ம கெஞ்சோவும் நம்ம அக்கீராவை பார்த்து சொல்கிறான், அக்கீரா என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து உங்கள் கையில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அக்கீரா நான் வந்து என்னோடய ஜாபை என்னோடய முழு மனசோட என்ஜாய் பண்ணி நான் எதுவுமே பண்ணதில்லை, எல்லாமே நான் வந்து வேண்டா விருப்பம் தான் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஏன்னா என்னோடய ஜாப்பில் நான் நிறையவே பொலிட்டிஷியன் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன், அப்பயும் அவங்க கூட ஒரு ஃபேக் ஸ்மைலை வச்சு தான் நான் பேசுவேனே. இது வரைக்கும் நான் பண்ண ஜாப்பு எல்லாத்துலேயும் நான் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கேன், எந்த ஜாப்பையும் நான் என்ஜாய் பண்ணி பண்ணதே இல்லை. நான் இதே மாதிரி ஃபேக் ஸ்மைலை யூஸ் பண்ணி பண்ணி நான் நிறையவே ரிச்சான பீப்புள்ஸ் கூடயும் உட்கார பழக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் நான் எப்பயுமே சந்தோஷமாகவே இல்லை. இதனால் என்னோட பழைய சிரிப்பையை நான் மறந்துட்டேன், அதாவது நீயோ நானும் ஒன்றா இருக்கும்போது நம்ம சிரிப்போமே அந்த சிரிப்பு தான். என்னோடய எம்ப்ளாயிஸ் அண்ட் என்னோட மேனேஜர் என்னை வந்து நிறையவே தட்டி கொடுத்துருக்காங்க, ஏன்னா நீ வந்து நல்லாவே எல்லாரையும் டீல் பண்ணுற அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி நான் ஒரு ஃபேக் ஸ்மைலை வச்சுருக்கேன்னு. அக்கீரா நான் வந்து உன் முன்னாடி ஒரு நல்ல பர்சனாக தெரிஞ்சிருப்பேன், ஆனால் அப்பயும் என்னோடய ஃபேக் ஸ்மைலை வச்சு தான் நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணேன். நான் இது வரைக்கும் உங்கள் கையில் மீட் பண்ணி பேசுனது எல்லாமே ஒரு பொய்யான விஷயந்தான், எல்லாமே நடிப்பு தான், என்னை வந்து மன்னிச்சிரு அக்கீரா இப்படின்னு அவனும் அழுதுன்னு இருக்கான். நீ வந்து உன்னோட ஃபேக்ஸ் மேலே கொடுத்துருக்க அது சரி, ஆனால் இதனால தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நீ அதை நோட் பண்ணியா. ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம ஒன்றா இருக்கும் போது நம்ம வந்து நிறையவே சின்ன புள்ளத்தனமாக நிறைய விஷயத்த பண்ணி நம்மளே சிரிச்சிருப்போம். இதெல்லாம் கேட்டால் நம்ம கெஞ்சவும், இதனால தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன், அதாவது நான் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், அதாவது நான் ஒரு காமெடியை நான் மாறணும், எல்லாரையும் நான் அவங்களோட முழு மனசோட சிரிக்க வைக்கணும்.
இப்படின்னு அவனும் கத்தி கத்தி சொல்லியிருக்கான். இதெல்லாம் பார்த்து நம்ம அக்கிராமன் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது நம்ம கெஞ்சோ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், அதே தான் நம்ம அக்கிராமன் இப்போ சொல்றான். ஏ மச்சான், நீ எதுக்கு எவ்வளோ வேலை செய்த, அந்த மாதிரி கம்பெனியே உனக்கு தேவையில்லடா, நீ வந்து வெளில வந்துரு. அக்கிராமன் சொல்றான், நீ வந்து ஒரு காமெடியனை மாறணும்னு காசு இருக்கு, அதுவும் இல்லாமல் நீ வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு உனக்கு காசு இருக்கு, அப்போனா உன்னால் முடியும். நீ வந்து அங்கேருந்து குதி, நீ குதிக்கும் போது என்னை சிரிக்க வை பார்க்கலாம். நீ வந்து என்னை சிரிக்க வச்சிட்டேன்னா உன்னால் மற்றவங்களையும் சிரிக்க வைக்க முடியும். இதெல்லாம் கேட்டே இருக்க அவனும் பின்னாடி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா அந்த ஜாம்பியை அந்த கதை உடச்சி இவனை தோத்த ஸ்டார்ட் பண்ணு. இதை கேட்ட இவனுக்கும் நிறையவே மோட்டிவேஷன் வந்துச்சு. இதனாலேயும் அவனும் குதிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவனும் குதிக்கும் போது அவனோட ட்ரெஸ் ஷூ டை எல்லாத்தையும் கைட்டு போட்டுடுறான். இதனால அவனும் நியூடாக குதிக்கிறான். இதை பார்த்த நம்ம அக்கிராமும், ஏய் என்ன மச்சா உந்த வந்து சின்னதாக இருக்கு இப்படின்னு அவ்வளோ சிச்சனை இருக்கான். இவன் சிச்சனை இருக்கும் போது நம்ம கெஞ்சவும் அங்கே வந்து நிற்பான். இதை பார்த்து நம்ம அக்கிராமும் கையை கொடுக்குறான். இதை பார்த்து நம்ம அக்கிராமன் தூக்கி விடுறான். என்னதான் இவன் தூக்கி விட்டாலும் அவனுக்கு அந்த இடத்துல அடிபட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு ஜாலியாக பீர குச்சின்னு இருக்காங்க. அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஸ்டேஜுக்கு போகும்போது எத்தனை வாட்டி சாவன் தெரியுமா? ஆமாம், நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்டேஜுக்கெல்லாம் போயிருக்கியா? அதாவது நீ செஞ்ச கம்பெனியில் கேட்குறேன். இதை கேட்டு நம்ம அக்கிராமன் ஏதோ அவன் வேலையை பார்க்காத மாதிரியே பேசினு இருக்கான். உடனே நம்ம கெஞ்சவும், என்னப்பா ஏதோ வேலையே பார்க்காத மாதிரி பேசினிருக்கேன், என்ன மந்துட்டியா, ஜாம்பிலாம் இல்லாத மாதிரி நீ எப்படி இருந்தனே? ஆனால் அது முக்கியம் இல்லை, நீ வந்து என்னை நல்லாவே மோட்டிவேட் பண்ணிட்ட. அதுவும் இல்லாமல் என்னோட நாள் இன்னைக்கு ஆசமாச்சு. ஏன்னா நீ வந்து ஒரு ஆசமானவன் அக்கிரா. ஏன்னா நீ வந்து உன்னோட வேலையும் விட்டுட்ட, அதுவும் இல்லாமல் ஜாம்பி கூடையும் போராடுற. யாருக்கு தெரியும், ஒரு நாள் நீ வந்து எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி இருக்கலாம் இந்த ஜாம்பி கையிலேருந்து. அதாவது ஒரு ஹீரோவா? நீ சொல்கிறதோ நல்லா தான் இருக்குது, ஆனால் இது இம்பாசிபிள். இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எழுதி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் மற்ற ஆடியன்ஸ்க்கும் நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனாரா.